அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத நட்சத்திர பலன்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியாகும். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும், ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களது ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து பயணிப்பது நல்ல விஷயமாகும். மனதில் திடகாத்திரமும் தெம்பும் மேலோங்கும், எந்தவித சில சிக்கலான சூழ்நிலைகளை கூட மிக லகுவாக சாதிக்கக்கூடிய சாமர்த்தியத்தனங்கள் மேலோங்கும். மனதில் இருந்த நெடுநாளைய சில பய உணர்வுகள், குழப்ப உணர்வுகள் இந்த மாதம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்மறையான கருத்துக்கள், சில தேவையற்ற சிக்கல்கள் இந்த மாதம் நீங்கி குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படும். இந்த மாதம் உங்களது பொருளாதார ரீதியாக இருந்த பெரும் சிக்கல்களுக்கு நிவர்த்தியும் நிம்மதியும் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் அகலும். நெடுநாளாக இருந்த சில தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை இந்த மாதம் தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். கையில் தேவையான அளவிற்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நல்ல உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதால் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் அவ்வப்போது சில தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்கள் தோன்றலாம். அதனால் அதில் மட்டும் நீங்கள் சற்று தெளிவுடன் இருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது நான்காம் இடமான தாய் மற்றும் சுகஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்களது தனாதிபதியான புத பகவானுடன் சேர்ந்து புதாதி யோக அமைப்பில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பது நல்லதொரு விஷயமாகும். அதனால் உடல் ரீதியாக இருந்த சில சோர்வுகள், மனக்காயங்கள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். சில முக்கியஸ்தர்கள், பெரிய மனிதர்களுடைய அறிவுரையும் ஆலோசனைகளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் உயர்வையும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புத பகவான் இந்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் பயணிப்பதினால் பூர்வீகம் சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின்பு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல பெற்ற குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக இந்த மாதம் சிறு தொய்வுகள் ஏற்பட்டு பின்பு வளர்ச்சிகள் காணக்கூடியவையாக அமையும். அதனால் குழந்தைகளுடைய கல்வியில் மாதத்தின் முற்பகுதியில் சிறிது கவனத்தை செலுத்துவது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை என்று குறிப்பிடலாம். உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இருப்பதும், உங்களது கடன் நோய் ஸ்தானத்தை இந்த மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் விரயஸ்தானத்திலிருந்து பார்ப்பதினால் நெடுநாளாக இருந்த சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வாகும். சில மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட வீண் அலைச்சல்கள், தொந்தரவுகள் இந்த மாதம் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தில் ஜனவரி 17 தேதி உங்களது தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி மூல திரிகோண அமைப்பில் வலிமை பெற்று அமர்வது நல்லதொரு உயர்வாகும். அதனால் இதுவரை தொழில் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள், சில தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்களால் ஏற்பட்ட தொழில் சார்ந்த பாதிப்புகள் இந்த மாதம் நிவர்த்தியாகி தொழிலில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் தெளிவும் உற்சாகமும் மேலோங்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் தொழில் ரீதியாக அமையும் என்று குறிப்பிடலாம். சுயதொழில் செய்கின்ற ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில பற்றாக்குறைகள், சில தேவையற்ற விரயச் செலவுகள், கடன் சார்ந்த சிக்கல்கள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். சுயதொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஜனவரி 17 தேதிக்கு மேல் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். அதே போல புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் இந்த மாதம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிட்டும். சில வேற்றுமொழி பேசுகின்ற நபர்களால் ஆதாயத்தையும் நன்மையையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மனரீதியாக இதுவரை இருந்த இறுக்கமான சூழல்கள் இனி தளரும். எதிலும் தெளிவுடன் யோசித்து முன்னேறக்கூடிய சாதுரியத்தனங்களும் தன்னம்பிக்கைகளும் உங்களுக்கு மேலோங்கும். சில தேவையற்ற நபர்களால்
தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இந்த மாதம் தீர்வாகி அரசு துறையில் பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல உயர்வுகள் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் அமையும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக அதிகப்படியான மன உளைச்சல்களையும் சிக்கல்களையும் கடந்த காலங்களில் அனுபவித்திருப்பீர்கள். தொழில் ஸ்தானாதிபதியே தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இந்த மாதத்திலிருந்து பயணிக்கப் போவது நல்லதொரு உயர்வாகும். அதனால் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த சில சிரமங்கள் இந்த மாதம் நீங்கி ஏற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நல்ல சூழல்களும் உங்களுக்கு இனி கனியும் என்று குறிப்பிடலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ரீதியாக இதுவரை பல்வேறான சிரமங்களை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அடிக்கடி தொண்டை வலி சார்ந்த சில பிரச்சனைகளும், இடுப்பு வலி சார்ந்த சில சிக்கல்களும், ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற ஆழ்மன ரீதியாக ஒரு பய உணர்வுகள் இந்த மாதம் நீங்கி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களது ராசியாதிபதியான சுக்கர பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் தாய் தந்தையருடன் ஒற்றுமைகள் மேலோங்கும். தாய் தந்தையருக்கு உடல் ரீதியாக இருந்த சிறு சிறு நோய் பாதிப்புகள் அகன்று நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். சில பெரிய மனிதர்கள் முக்கியஸ்தருடைய நட்பும் அரவணைப்பும் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற ரோஹிணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இதுவரை இருந்த சில இடைஞ்சல்கள், சில தொந்தரவுகள் இந்த மாதம் அகலும். கல்வியில் ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய மனோதிடங்கள் மேலோங்கும். கல்வியில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய அற்புதமான மாதமாக ரோஹிணி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரருடைய காதல் விஷயங்களை பொறுத்தவரை இந்த மாதம் காதல் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களது 8 இடத்தில் மறைந்திருப்பதினால் காதலருக்குள் அவ்வப்போது சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றலாம். அதனால் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ அல்லது 3 பேச்சுக்களை கேட்டு சில விஷயங்களை கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதையோ இந்த மாதம் சற்று தவிர்ப்பது நலமாகும். அதனால் காதலருக்குள் ஏற்படுகின்ற சிறு மன இறுக்கங்கள் தளர்ந்து நல்ல உயர்வுகள் ஏற்படும். அதனால் தேவையற்ற பேச்சுக்களை தவிருங்கள். மற்றபடி காதலருக்குள் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல ஒற்றுமைகளும் பரஸ்பரங்களும் மேலோங்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது 11 இடமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான குரு பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பது இந்த மாதம் நல்லதொரு சிறப்பாகும். அதனால் தொழில் ரீதியாக பெறுகின்ற வருமானங்கள் சேமிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த 2 மாதங்களாக இருந்த தேவையற்ற விரயங்கள் கட்டுக்குள் வரும். மனதில் தெளிவும் நம்பிக்கையும் மேலோங்கக்கூடிய நல்ல சூழல்கள் அமையும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல ஏற்றங்களும் உயர்வுகளும் காணக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் சிறு சிறு தடைகளும் சோர்வுகளும் ஏற்பட்டாலும் அவை பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்று குறிப்பிடலாம். மன ரீதியாக இருந்த சில குழப்பங்கள், சில உடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் இந்த மாதம் அகன்று தெளிவுடன் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும், தெளிவுடன் ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல சாதுரியத்தனங்கள் உங்களுக்கு மேம்படும் என்று குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள அம்பாள் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று அங்கே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் இந்த மாதம் பெறுவீர்கள் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.